ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ நீங்கள் போகும்போது முதல்ல கேட்குற கேள்வி, டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப், அல்லது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அல்லது இன்ட்ரொடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பாங்க. இந்த கேள்வி எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயம் உங்களை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே சமயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இன்டர்வியூ அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவம். ஸோ அந்த அந்த புது இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கணும். அப்போது ஒரு இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் கிடைக்கும். அதுக்கப்புறமா மற்ற கேள்விகளுக்கு போவாங்க. சரி, இப்போ இந்த டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் இந்த கேள்விக்கு பதில் எப்படி நாம் சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரூல்ஸ்லாம் கிடையாது, பட் இப்போ நான் சொல்கிற வரிசை பிரகாரம் சொன்னால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, முதல்ல நாம் நம்மளோட பேரை அறிமுகப்படுத்தணும். அடுத்ததாக பிளேஸ், எங்கேருந்து வரோன்றதை அறிமுகப்படுத்தணும். அடுத்ததாக நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்னன்றதை சொல்லணும். அடுத்ததாக நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத சொல்லணும். அடுத்ததாக நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், வெரி ஷார்ட், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். அடுத்ததாக நம்மளோட ஹாபி என்ன அப்படின்றத சொல்லணும். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது நான் என்னோடய நேமை இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அப்போ எப்படி சொல்லணும் என்னோடய நேமை அப்படின்னு பார்க்கும்போது, ஐ ஆம் பாலாஜி அப்படின்னு சொல்லலாம். மை நேம் இஸ் பாலாஜி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம ஞாபகிக்க வேண்டியது என்னென்னா, நம்மோட பேருக்குன்னு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ரோஷன் அப்படின்னு உங்கள் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரோஷன்னா மீனிங் என்னப்பா, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு இன்டர்வியூர் கேட்டால் உங்களால் சொல்ல முடியணும். ரோஷன் அப்படின்னா என்னன்னா ஷைனிங் லைட் அப்படின்னு அர்த்தம், அல்லது பிரைட் அப்படின்ற மீனிங் இருக்கு. ஸோ அப்போ உங்களோட பேருக்குன்னு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும், அது என்னன்றது கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா பிளேஸ். ஸோ நான் எந்த ஊர்ல இருந்து வரேன்றத பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஐ ஆம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஐ பிலாங் டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஐ ஆம் எ நேட்டிவ் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே கரெக்ட் தான். இதில் இதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதே சமயம் நீங்கள் சென்னை அப்படின்னு சொல்லும்போது, அதாவது சப்போஸ் உங்கள் ஊர் வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்குன்னு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும், அதுலேருந்து கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு சொல்ல தெரியணும். காஞ்சிபுரம்ன்றது ஒரு டெம்பிள் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். காஞ்சிபுரத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது அண்ணாதுரைன்ற பெரிய மிகப்பெரிய அறிவாளி அங்கே தான் பிறந்திருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை பற்றி நம்ம பல தகவல்களை நம்மளால் சொல்ல முடியணும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி நிச்சயமாக இருக்கும். அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன, அதாவது உங்கள் சொந்த ஊருக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். அப்போ என்னோடய குவாலிஃபிகேஷனை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப சிம்பிளாக இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் டன் மை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் தியாகராயா காலேஜ் சொல்லலாம். அல்லது நான் சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு வரும்போது, அப்போ ஐ ஹவ் டன் மை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள். இதுக்காக பெருசாக வேர்ட்ஸ்லாம் ஃப்ரேம்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ். உங்களோட ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கில்ஸ், அதாவது திறமைகள் வந்து நிச்சயமாக நீங்கள் போயிருக்க அந்த இன்டர்வியூக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கணும். நீங்கள் போக போகிற வேலைக்கு அது தேவைப்படுற ஒரு திறமையாக இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ஸ்கில்ஸ் என்ற கேட்டகரியில் கொண்டு வந்து நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க்கோட இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க. அப்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பேங்க் உள்ள டெஃபினட்டாக கம்ப்யூட்டர்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும், ஐ ஆம் குட் இன் கம்ப்யூட்டர்ஸ், ஐ ஆம் வெரி கம்ஃபர்டபுள் டு யூஸ் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உங்களோட உங்ககிட்ட இருக்க ஒரு திறமையை நீங்கள் அங்கே சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, அந்த இன்டர்வியூவில் அந்த வேலைக்கு தேவைப்படுற சம்மந்தப்பட்ட ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குன்னா அதை பற்றி சொல்லுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்ததான் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக அதை பற்றி நீட்டிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. ஏன்னா இன்டர்வியூவரை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி தகவல்கள் தான் அவங்களுக்கு வேணுமே தவிர, உங்கள் ஃபேமிலியோட இன்டீரியர் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அப்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லணும். அப்போது மை ஃபாதர் இஸ் அ ரிட்டையர்ட் பர்சன் அண்ட் மை மாம் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப், ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் சிஸ்டர், தட்ஸ் ஆல். இதோட முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், பட் மெஜாரிட்டி இதுலேருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாபி. இப்போ ஹாபின்னு வரும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ போகிற இடத்துல அந்த இடத்துல நமக்கு என்ன ஹாபி தோணுதோ அதை சொல்கிறாங்க. பட் அப்படி சொல்லக்கூடாது. நாம் கட்டாயமாக என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இதுதான் ஹாபின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள்,
ஐ லவ் டு பிளே பேட்மிண்டன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்ப கட்டாயமா எனக்கு அதுல இருந்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியணும். உதாரணத்துக்கு என்ன கேள்வி கேட்கலாம், பேட்மிண்டன் அந்த நெட்டோட ஹைட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். சப்போஸ் நீங்க சொல்றீங்க ஐ லவ் டு லிசன் மியூசிக் அப்படின்னு சொல்றீங்க, அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரியான டைப்ஸ்ல எல்லாம் மியூசிக் இருக்குன்றத கேள்வி கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதே மாதிரி நீங்க என்ன மாதிரியான டைப் ஆஃப் மியூசிக் கேட்குறீங்கன்னு கேட்டா உங்களால சொல்ல தெரியணும். சப்போஸ் நீங்க சொல்றீங்க ஐ லவ் டு ரீட் புக்ஸ்ன்னு சொல்றீங்க, அப்போ அவங்க கேட்கறாங்க கடைசியா என்னப்பா புக்கு படிச்சான்னு கேள்வி கேட்டா டெஃபினட்டா அது என்ன புக்குன்னு சொல்ல தெரியணும், அந்த புக்கோட ஆத்தர் பேர் தெரியணும், அந்த ஆத்தர் வேற என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்ல தெரியணும், அப்ப அந்த ஆத்தர் எதுல ஸ்பெஷாலிட்டி, அவர் என்ன ஃபிக்ஷன் எழுதுறவரா, நாவல், என்ன மாதிரி டைப் ஆஃப் புக் அவர் எழுதுறவர், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் எழுதுறவரா, ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி டைப் ஆஃப் புக் எழுதுறவரு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்க போறாங்க. ஸோ அப்போ அதை பத்தி தெரிஞ்சிருந்து தான் நீங்க சொல்லணும். முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க என்ன பதில்கள் சொல்றீங்களோ அந்த பதில்கள்ல இருந்து தான் கேள்விகளே அவங்க கேட்க போறாங்க. அப்போ நீங்க சொல்ற பதில்கள்ல ஒவ்வொரு விஷயம் பத்தியும் உங்களுக்கு இன்டெப்தா நாலேஜ் இருக்கு, அதை பத்தி மட்டும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நிச்சயமா கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் உங்களால மிக மிக துல்லியமா ரொம்ப சரியா உங்களால விடையளிக்க முடியும்.